ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் பிரித்யவ் சேது. நாம் எல்லோருமே சோளக்காட்டு பொம்மை பார்த்துருப்போம். வயலில் வந்து அதை வந்து ஒரு மனிதன் மேலே செஞ்சு ஒரு கம்பில் நட்டு வச்சுருப்பாங்க. ஒரு பயங்கரமாக ரெண்டு கையும் இப்படி வசத்திக்கிட்டு முகத்தில் ஒரு ரெண்டு கண், ஒரு வாய், மூக்கு எல்லாம் போட்டு பயங்காட்டுற மாதிரி இருக்கும். அது வந்து எதுக்குன்னா, அதுக்கு வந்து எந்த வேலையும் கிடையாது. வயலை உள்ள தேவையில்லை, அப்புறமா விதை விதைக்க தேவையில்லை, அறுவடை செய்ய தேவையில்லை. அறுவடை முடிஞ்ச உடனே அதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போய் தானியங்களை சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு வேலை என்னென்னா சும்மா நிற்கணும், அவ்வளோதான். அது எதுக்காக, அந்த உயிர் இல்லாத ஒரு சோளக்காட்டு பொம்மை வந்து இந்த பறவைகளெல்லாம் என்ன செய்யணும்னா அதை பார்த்த உடனே பயந்துடும். ஐயோ, மனுஷன் இருக்கான், நம்ம போனால் விரட்டி விட்டுருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அது எல்லாமே அந்த பறவைகள் எல்லாம் தானியத்துக்கிட்டே வராது. அது அதுக்கு வந்து அந்த அந்த சோளக்காட்டு பொம்மைக்கு நம்ம அதுக்கு உயிர் கிடையாது, ஆனால் நமக்கு வந்து ஒரு நல்ல சேவகம் பண்ணும். கூலி கேட்காது, நான் 8 மணி நேரம்தான் வேலை செய்வேன்னு சொல்லாது, அப்புறமா விலைவாசியெல்லாம் ஏறிடுச்சு எனக்கு சம்பளம் அதிகமாக வேணும்னு சொல்லி கேட்காது. ஏன்னா அதுக்கு உயிர் கிடையாது, அது நம்மளே செஞ்சது தான். அந்த அதனால் என்ன ஆகும்னா, ஆனாலும் அந்த உயிரில்லாத ஒரு நம்ம செஞ்ச ஒரு பொருள் வந்து நம்மளுடைய தானியத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது. அந்த விதத்தில் அது வந்து எப்போவுமே என்னென்னா ரொம்ப ஒரு பாராட்ட வேண்டிய விஷயமாக தான் மனுஷனை வந்து அதை படைச்சிருக்கிறான். கலில் கிப்ரான்னு சொல்லிட்டு ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவர்கிட்ட கேட்டாங்க, அவரோட கவிதை ஒன்று என்ன எழுதுறதுன்னா சோளப்பாட்டு பொம்மைகிட்ட கேட்டாங்களாம், நீ மகிழ்ச்சியாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அது சொல்லித்தான், நிச்சயமாக நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ஏன்னா என்னை கண்டு எத்தனை பேர் பயப்படுறாங்க, அது எனக்கு ஒரு பெரிய பெருமை, என் பக்கத்தில் யாரும் வர்றதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இதில் இதே போல் தான் சில மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா, பக்கத்தில் யாரையுமே அண்டை விட மாட்டாங்க. அவங்கள கண்டாலே இவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். சோளக்காட்டு பொம்மையை பார்த்தா எப்படி பறவைகள் பயப்படுதோ, அதே போல் அந்த மனிதர்களை பார்த்தாங்கன்னா நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் பக்கத்திலே போக மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அவர் வந்து எதுவுமே செய்ய மாட்டார், ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு பயத்தை தரக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கும். அதனால தான் எல்லோரும் என்ன செய்வாங்க, அந்த மாதிரி சோளக்காட்டு பொம்மை போல் அவன் இருந்தான்னா யார் யாருக்கு அவரை பிடிக்கும், ஒருத்தருக்குமே பிடிக்காது. அதாவது என்னென்னா, நம்ம இதிலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கலாம், சோளக்காட்டு பொம்மை போல் இருந்தால் நம்மளை யாரும் நெருங்க மாட்டாங்க, அதே சமயத்தில் பாசம் காட்ட மாட்டாங்க, பண்பாக இருக்க மாட்டாங்க. ஒரு பயந்து போய் பறவைகள் எப்படி ஓடுதோ அதே போல் நம்மக்கிட்ட ஒரு பயம்தான் அவங்களுக்கு இருக்குமே தவிர, அது அது வந்து ஒரு பறவைகளை வந்து மனிதன் என்ன நினைக்கிறான், நம்ம பயிரிடுற பயிர் பூரா அந்த தானியம் முழுவதும் நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறான். அது வந்து பறவைகளுக்கும் சொந்தங்கிறது யாரும் நினைக்கிறதில்ல. ஆண்டவன் படைத்தது எது, அந்த அதுக்காகவே தானியங்களை படைச்சிருக்கிறான், அதை நம்மளும் சாப்பிட்றோம். அந்த அந்த பறவைகளுக்கும் கொடுக்கணுமானா கொடுக்கறதில்ல நாம். ஏன்னா ஒரு 2 டன் விளையுதுன்னு சொன்னால் அதில் அது அந்த பறவைகள் சாப்பிட்டா எவ்வளோ போயிடும், ஆனால் நம்ம செய்கிறதில்லை. அது காலங்காலமாக அதுதான் நடக்கும். இப்போது இல்லை, மனுஷன் என்றைக்கு விவசாயம் ஆரம்பித்தானோ அன்னையிலேருந்தே பயிர்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சோளக்காட்டு பொம்மை வச்சான். அதில் வந்து உயிர் இல்லாத ஒரு பொம்மையை ரெடி பண்ணான். ரெடி பண்ணி அதை வந்து ஒரு ஆக்ரோஷமாக மிருகங்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு உருவத்தை அதில் வரைஞ்சி வச்சான். அதே போல் தான் இப்போ நாம் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்னா, நம்ம வந்து ஒரு ஆக்ரோஷமாக இருக்கிறோம், மற்றவங்கக்கிட்ட அன்பு காட்டுறதில்ல. காட்டுன்னா எங்கே நம்மக்கிட்ட வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிடுவாங்களோங்கிற ஒரு பயம் நமக்குள்ளே இருக்குது. அதனால தான் நம்ம எல்லாருமே சோளக்காட்டு பொம்மை தான். என்ன உருவம் அதுபோல் இல்லை, நம்ம அது மாதிரி உயிர் இல்லாமல் பேசாமல் ஒரே இதில் அட்டண்டன்ஸில் நம்ம நிற்கிறதில்ல இல்லையா. ஆனால் நம்ம பேசுகிறோம், நடக்கிறோம், பாடுறோம், சாப்பிட்றோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் நாமளும் சோளக்காட்டு பொம்மை தான். மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன நினைக்கிறோம், யாருக்கும் எந்த உதவியும் செய்யக்கூடாது, நம்மக்கிட்ட இருந்து யாரும் எதுவும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு 95% ஜனங்கள்கிட்ட இருக்கிற ஒரு எண்ணம்.
அதை வந்து நம்ம வந்து எப்போவுமே நம்ம சோழக்காட்டு பொம்மையாக இருக்கக்கூடாது. சோழக்காட்டு பொம்மையாக இருக்கலாம்னா ஒரு துஷ்டர்களுக்கிட்ட அது போல் நடந்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நம்முடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நம்ம பகைவனாக இருக்கக்கூடாது, சோழக்காட்டு பொம்மையாகவும் இருக்கக்கூடாது. நல்ல நட்போட அன்போடு பாசத்தோடு இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.